வணக்கம். தமிழினத்தின் ஒரே தலைவர், தமிழ்ச் சமுதாயத்தின் தனிபெரும் தலைவர், இந்தியாவின் சிறந்த முதல்வர், இந்தியாவின் முதன்மை முதல்வர், அன்பு தலைவர் தளபதி அவர்களின் கடைகோடி தொண்டன் பேச்சாளர் குடியாத்தம் குமரன் உங்களோடு நேரலியில். அன்பார்ந்த உடன்பிறப்புகளே, நேற்றைக்கும் இன்றைக்கும் என்னிடத்தில் சமூக வலைத்தள நண்பர்கள் சசிகலா போய் இந்த மாதிரி ஜெயலலிதாவுடைய நினைவிடத்தில் மலர்வளையம் வச்சுட்டு அவங்க தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் போக போகிறாங்க, கொரோனாவுடைய இந்த தொற்றெல்லாம் குறைஞ்ச பிறகு அவங்க அதிமுகவை கைப்பற்ற போகிறாங்க, அவங்க அடுத்து தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய தலைவராக ஒரு மிகப்பெரிய சக்தியாக வரப்போகிறாங்க, அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. அதுக்கு குடியாத்த குமரன், நீங்கள் ஏதாவது உங்கள் கருத்தை சொல்லுங்களேன்னு சொல்லி எல்லோரும் கேட்டாங்க. நான் என்ன சொன்னேன்னா, அது அந்த கருத்தை வந்து நான் சொல்லக்கூடாது, அதிமுகவுக்கு வந்து சொல்லணும்னு இல்லை, நீங்கள் சொல்லுங்க அண்ணாங்க, அதனால தான் நான் பேசுகிறேன். சசிகலா அவர்கள் ஜெயலலிதாவோடு சேர்ந்து பல கோடி ஊழல் செய்து ஒரு 4 வருடங்கள் சிறை தண்டனை பெற்று இப்போ தான் வெளியே வந்திருக்காங்க. அதிமுக ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கும் பொழுது சசிகலாவால் ஜெயலலிதாவுடைய நினைவிடத்துக்கு சென்று ஒரு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு இல்லை, அவங்க அனுமதிக்கலை, மூடிட்டாங்க. சசிகலா வராங்கன்னு தெரிஞ்சவொடனே என்ன பண்ணிட்டார் எடப்பாடியார்னா, நாங்கள் வந்து புதுப்பிக்க போகிறோம் சொல்லி அதை மூடிட்டாங்க, அனுமதிக்கலை. எல்லோருக்கும் ஒரு பாதுகாப்பான ஆட்சி எந்த ஆட்சி என்று கேட்டால், மாண்புமிகு தமிழக முதல்வர், இந்தியாவின் சிறந்த முதல்வர், எங்கள் வாழும் கலைஞர், இரண்டாம் கலைஞர், எங்கள் வாழும் பெரியார், எங்கள் வாழும் அண்ணா, தாய்ப்பாலில் தூசிப்பட்டாலும் படும், பொதுவாழ்வில் தூசிப்படாத ஒரே தலைவர், இந்தியாவின் உலகத்தின் சிறந்த முதல்வர் தலைவர் தளபதியுடைய ஆட்சி தான் இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பான ஒரு ஆட்சி. அந்த அம்மையா சசிகலா அவர்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதியுடைய ஆட்சியிலே சென்று, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மக்களின் ஆட்சியிலே சென்று, ஒரு நேர்மையான ஆட்சி ஜனநாயக ஆட்சியிலே சென்று, ஒரு சமத்துவ ஆட்சி, ஒரு மதசார்பற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தளபதியுடைய ஆட்சியில் சென்று நாம் ஜெயலலிதா நினைவிடத்திலே மலர் வளைக்கலாம் என்று சொல்லி நேற்று போய் அவங்க மரியாதை பண்ணாங்க. அவங்க மரியாதை பண்ண உடனே நேற்றெல்லாம் ஊடகத்தில் அதெல்லாம் வந்து ஒரு பெருசாக பேசினாங்க. சசிகலா வந்துட்டாங்களே, அதிமுகவில் மாற்றத்தை ஏற்படுமா, அதிமுகவை கைப்பற்றுவாங்களான்னு சொல்லிட்டு. அதிமுகவை அவங்க கைப்பற்றுவாங்களா இல்லையான்னு சொல்லி எனக்கு தெரியாது. குடியாத்தகுமரனுக்கு நான் திமுககாரன், பக்கா அக்மார் திமுககாரன். பட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேடையில் பேசுகிற ஒரு பேச்சாளர், 2 வருடங்களாக சமூக வலைத்தளங்களிலே பேசுகிற பேச்சாளர். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னன்னு கேட்டால், அதிமுக சசிகலா கைப்பற்றுவாங்களான்னு கேட்டால், டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பித்தார், அது பெருசாக ஒன்றும் ஓட்டு வாங்கலை, டெபாசிட் கூட வாங்கலை. டிடிவி தினகரன் ஒரு 2 பேரும் டெபாசிட் வாங்கினாங்க, அவங்களுடைய தனிப்பட்ட செல்வாக்கு பணத்தை வச்சு. அது சசிகலாவை மையப்படுத்தி ஆரம்பித்த ஒரு கட்சி தான் இந்த அமமுக, ஜெயலலிதா பிரிவில் தொடங்கப்பட்ட அதிமுகவிலிருந்து வந்த ஒரு கட்சி. சசிகலா வந்து அதிமுகவை கைப்பற்றுவாங்கன்னு கேட்டால், ரெட்டை இலை சின்னன்னு உனக்கு இல்லை, அந்த சின்னம் யார்கிட்ட இருக்குதோ அந்த சின்னத்துக்கு அதிமுக தொண்டை ஓட்டு போடுவோம். நான் அதை வந்து பகிரங்கமாக சொல்கிறேன். இப்போ இருக்கிற எடப்பாடி பழனிசாமியை ஓ பன்னீர்செல்வம் மிகப்பெரிய தலைவர்லாம் கிடையாது, அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை நடக்குது, அடி தட்டி நடக்குது. இருந்தாலும் அவங்க இத்தனை தொகுதி ஜெயிச்சாங்க, எதிர்கட்சியாக வந்திருக்காங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால், எம்ஜிஆர் ஜெயலலிதா அந்த ரெட்டை இலை சின்னம், அந்த ரெட்டை இலை சின்னத்துன்னு ஓட்டு போடுறதுக்கு இருக்கிறான், தொண்டை இருக்கிறான், அந்த ஓட் பேங்க் இருக்குது. நான் பகிரங்கமாக நானே சொல்கிறேன். ஆனால் அந்த ஓட் பேங்க் இப்போது 40% குறைஞ்சிருச்சு, குறைஞ்சி எல்லாம் தளபதி பின்னால் வந்துட்டாங்க. இந்த உள்ளாட்சி தேர்தலில் நீங்கள் நிரூபிச்சார் தலைவர் தளபதி. அதிகபட்சம் இன்னும் 1 வருஷத்தில் அதிமுக என்கின்ற கட்சியும் இருக்காது, இரட்டை லட்சணத்துக்கு ஓட்டு போகிறதுக்கு அதிமுக தொண்டர் இருக்க மாட்டோம், அத்தனை பேர் தலைவர் தளபதி பின்னால் வந்துடுமா? ஏன்னா அந்தளவுக்கு தலைவர் தளபதி சிறப்பான ஆட்சி நடத்துகிறார். எங்கள் இளைய தளபதி, எங்களுடைய எதிர்காலம், எங்கள் இளவரசன் ஆனால் உதயநிதி ஸ்டாலின் இன்றைக்கு ஒரு சிறந்த தலைவராக திகழ்படுகிறார். எனவே அந்த இன்னும் 1 வருஷத்தில் ரெட்டேலனுடைய ஓட் பேங்கே வந்து தளபதியும் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் உடச்சிடுவாங்க. ஆனால் இப்போ என்னான்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த ரெட்டேலிக்காக ரெட்டேலை யார் பக்கம் போதோ அவங்க பக்கம் அதிமுக தொண்டை இருப்பான். இப்போ எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம், அவங்க என்ன பெரிய தலைவரா? எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் பெரிய தலைவரா?
எடப்பாடி பழனிசாமி கொலைக்கேஸில் உள்ளே போகிறாரு. ஓ பன்னீர்செல்வம் பல லட்சம் கோடி கணக்கில் ஊழல் பண்ணியிருக்கிறாரு. அது அரசாங்கம் பார்த்துக்கோ, சட்டம் பார்த்துக்கோ, காவல்துறை இருக்குது, நீதிமன்றம் இருக்குது. அதில் நான் தலையிட விரும்பலை, அதில் நான் தலையிட விரும்பலை. ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் மிகப்பெரிய தலைவர்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இத்தனை எம்எல்ஏ ஜெயிச்சாங்க, எப்படி ஜெயிச்சாங்க? அந்த ரெட்டையில் சிம்பிள், அந்த சிம்பிளுக்காக அந்த தொண்டை இருக்கிறான் இன்னும் அப்படியே அந்த கட்சியில். அவனுக்கு எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் முக்கியம் இல்லை, எம்ஜிஆர் ஜெயலலிதா, அதுக்காக ஓட்டு போடுறான். அந்த இரட்டை வாக்கு வங்கியை படிப்படியாக உடைந்து 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 செதிர்ந்து போய் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் திரும்பி இருக்கிறது. அதற்கு காரணம் அன்பு தலைவர் தளபதி அவர்கள். அதனால் ஊடகத்தில் இன்னும் ஜெயலலிதா அவனுடைய நினைவிடத்தில் போய் சசிகலா போய் பேசிட்டாங்க, அதிமுக கைப்பற்றுவாங்கன்னு சொல்லி ஊடகத்தில் பேசினாங்க. அதெல்லாம் இது ஒரு ஒரு விவாதம் எல்லாம் நடந்துச்சு. நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். இந்த சமூக வலைத்தளங்களில் நான் பேசுவதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு உடன்பிறப்புகள், சகோதர சகோதரிகள், நண்பர்கள், மாணவ மாணவிகள், இளைய சமுதாயம் அனைவரும் நான் கேட்க ஒரே ஒன்று கேட்டால், இந்த ஓ பன்னீர்செல்வம் இல்லை, அவர் போய் ஜெயலலிதா சமாதியில் போய் உக்காந்து தவன் இருந்தாலும் விஸ்வாமித்திர முனிவர் மாதிரி அவர் வந்து சொன்னார், நான் அம்மாவின் ஆன்மாவிடத்தில் பேசினேன், அம்மா என்னிடத்தில் சொன்னார் நீ தான் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்ன அவர் சொன்னார். இப்போது அம்மையார் சசிகலா அவங்க போய் ஜெயலலிதா நடந்து உட்காந்துட்டு எல்லாவற்றையும் அம்மாவிடத்தில் ஒப்படைத்து விட்டேன், நான் அம்மாவிடத்தில் பேசினேன். இப்போது எனக்கு ஒரே ஒரு சந்தேகங்க, இந்த சந்தேகத்தை மட்டும் நீங்கள் தயவு செஞ்சு நிறைவேற்றணும். நீங்கள் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுங்க. என்னன்னு கேட்டால், இப்போது ஒருத்தர் இறந்துட்டால் தான் அவங்கள பதிப்போமோ எரிப்போமோ சமாதி கட்டுவோம். இப்போ அவங்க செத்து போயிட்டாங்க, இறந்துட்டாங்க, மறைஞ்சிட்டாங்க, இந்த உலகத்தில் வாழவில்லை. அவங்கக்கிட்ட போய் ஓபிஎஸ் அம்மாவின் ஆன்மாவிடத்தில் பேசினேன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி சசிகலா அம்மாவின் ஆன்மாவிடத்தில் பேசினேன்னு சொல்கிறாங்க. இப்போ ஆன்மான்னா பேய் தானே, பேய்கிட்ட பேசுகிறீங்கன்னா அப்போது சசிகலா நீங்கள் என்ன மந்திரவாதியா? அப்போ ஓ பன்னீர்செல்வம் நீங்கள் என்ன மந்திரவாதியா? நீங்களாம் அதிமுக நீங்களாம் மந்திரவாதியா? நீங்கள் இல்லை, மந்திரவாதிகள் தான் பேய்கிட்ட பேசுவாங்க. நான் அம்மாவின் ஆன்மாவிடத்தில் பேசினேன்னு ஓபிஎஸ் சொல்கிறாரு, சசிகலா நான் அம்மாவிடத்தில் ஒப்படைத்து விட்டேன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போது செத்து போனவங்கள்கிட்ட பேசுகிறாங்கன்னா அப்போது ஓபிஎஸும் அப்போது சசிகலாவும் மந்திரவாதிங்களா? இதெல்லாம் வந்து மக்களை எப்படி ஏமாத்துறாங்கன்றது பாருங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஊழல் குற்றவாளி இது மட்டும் நீங்கள் நல்லா ஒன்று யோசிக்கணும். ஜெயலலிதா மட்டும் அந்த அம்மையார் மறைந்து விட்டார், நான் அவரை கொச்சைப்படுத்தி பேச வேண்டும் என்பது குடியாத்தம் குமரனுடைய நோக்கம் இல்லை. இருந்தாலும் யாராக இருந்தாலும் வரலாறை மறைக்க முடியாது. ஜெயலலிதா ஊழல் செய்தது, ஊழல் செய்தது உண்மை 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 உண்மை. இந்த நாட்டில் முதலமைச்சராக இருக்கும் பொழுது ஊழலில் தண்டனை பெற்று முதலமைச்சர் பதவி பறிப்போய் சிறைக்கு சென்றவர் யார் என்று கேட்டால், தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் மறைந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள்தான். எனவே ஜெயலலிதா உயிரோடு இருந்தால் அவரும் சசிகலாவோடு சேர்ந்து 4 ஆண்டு காலம் சிறைக்கு சென்றிருக்க வேண்டும். இப்போ 4 வருஷம் ஜெயில் தண்டனை சசிகலாவுக்கு. குற்றவாளி நம்பர் A2, குற்றவாளி யார் A1 கேட்டால் மறைந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள். ஸோ நீங்கள் எல்லாமே ஊழல்வாதிகள், நீங்கள் ரெண்டு பேருமே ஊழல் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த ஊழல் குற்றவாளி சசிகலா வந்து தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் வரப்போனா வந்து இவங்க என்ன பண்ணிடுவாங்க? ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு தலை சிறந்த தலைவன் யார் என்று கேட்டால், எங்கள் வரிப்புலி பட்டாளத்தின் வரலாற்று நாயகன் முறுக்கேல் இளைஞர்களின் போர்முகட்ட தலைவன் இரத்த தடாகத்தில் பூத்திட்ட குறிஞ்சிமல நாயகன் திராவிட முன்னிட்ட கழகத்தின் 2 கலைஞர் இளைய கலைஞர் வாலிப அண்ணா இளைய பெரியார் அன்னை அஞ்சுகையின் பேரப்பிள்ளை அம்மையாரோ தேளுவன் வீரப்பள்ளி அன்பகத்தின் அண்ணன் அறிவாலயத்தின் மன்னன் உள்ளாட்சித்துறை நல்லாட்சி நடத்தி தமிழகத்தின் துணை முதலமைச்சராய் பொறுப்பேற்று கழகத்தின் இளைஞரணி செயலாளராய் கழகத்தின் துணை பொதுச் செயலராய் கழகத்தின் பொருளாளராய் தமிழினத்தின் அருளாளராய் கழகத்தின் செயல் தலைவராய் தமிழகத்தின் செயல்படுகிற ஒரே தலைவராய் கழகத்தின் தலைவராய் எதிர்க்கட்சி தலைவராய் இன்றைக்கு ஆளுங்கட்சி தலைவராய் தமிழ்நாட்டின் முதலமைச்சராய் இந்தியாவின் சிறந்த முதல்வர் தமிழ்நாட்டின் முதன்மை முதல்வர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள்தான் இன்றைக்கு இந்தியாவின் சிறந்த தலைவர். அந்த தலைவன் தளபதியை வீழ்த்துவதற்கு இனி ஒரு சக்தி தமிழ்நாட்டில் பிறப்பதற்கு வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. தாய்ப்பாலில் தூசிப்பட்டாலும் படும், பொதுவாழ்வில் தூசிப்படாத ஒரே தலைவர், மாண்புமிகு தமிழக முதல்வர், இந்தியாவின் சிறந்த முதல்வர், இந்தியாவின் முதன்மை முதல்வர், அருமை தலைவர் தளபதி அவர்கள். இதில் சசிகலா வர்றதான்
அவங்க ரவுண்ட்ஸ் போவாங்களாம், அவங்க நான் வருவாங்களாம் போவாங்களாம். நான் ஒன்று சொல்லிட்டேன், நான் திமுக காரன் தான், நான் ஒன்று சொல்கிறேன். சசிகலாவால் என்ன பெருசு ஒரு பாதிப்பெல்லாம் தமிழ்நாடு அரசியலில் ஏற்படாது, அதிமுகலாம் ஏற்படாது. அந்த ரெட்டையில சின்னன்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் அந்த சின்ன யார்கிட்ட, இப்போ நான் ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி அகெயின் ஐ எம் ரிப்பீட்டிங் த சேம் சப்ஜெக்ட், நான் தெரியும் அதுக்கே வரேன். இப்போ எடப்பாடி பழனிசாமி ஓ பண்ணிட்டு சொல்லணும் பெரிய தலைவனா, ரெட்டையில சிம்பிள். அதனால் அதிமுக தொண்டங்கிறோம். அதை 40% எங்கள் தலைவர் தளபதி உடைச்சிட்டாரு, மீதி இருக்கிற 60% எங்கள் இளைய தளபதி ஆர்வீர் அண்ணன், எங்கள் எதிர்காலம் அண்ணன், மரியாதைக்குரிய வணக்கத்துக்குரிய எங்கள் சேப்பாக்கம் திருவள்ளிக்கணி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின், அந்த 60% ரெட்டையில பெல்ட்டை அவர் உடைப்பார். இன்னும் ஒரு வருஷத்தில் அதிமுக காலி ஆச்சுங்களா, இன்னும் ஒரு வருஷத்தில் அதிமுக காலி டோட்டல். எங்கள் இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அத்தனை பேரையும் உள்ளே கூட்டுன்னு வருவார். ஸோ இப்போ ஊடகம்லாம் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வந்து சசிகலா வராங்களே அதெல்லாம், அதெல்லாம் அவங்களுக்குள்ள சண்டை, அது அவங்களுக்குள்ள சண்டை. அதனால் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றம் ஏற்படுவதற்கு எந்த விதமான வாய்ப்பும் கிடையாது. சசிகலா இல்லை, ஜெயலலிதா இல்லை, எம்ஜிஆரே உயிரோடு எந்திரிச்சு வந்தால் கூட எங்கள் தலைவர் தளபதியை தொட்டு பார்க்க முடியாது. மிகுந்த மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர், நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சர், என்னுடைய ஆர் உயிர் அண்ணன் ஆர் ராசா, 10,000 லைப்ரரி அண்ணன் ராசானுடைய ஒரு பிரெயின், அவருடைய மைண்டு. அண்ணன் ராசா சொல்லுவார், இப்போ எம்ஜிஆர் உயிரோடு வந்தால் அவரை சட்டையை பிடிச்சி நான் கேட்பேன், நீயும் என் தலைவர் கலைஞர் ஒன்னா, என் தலைவர் கலைஞரை பயந்து இந்த கட்சியை விட்டு ஓடணும் தான்டா நீ சொல்லி, எம்ஜிஆர் சட்டையை பிடிச்சி கேப்பன்னு கேட்டது யாருன்னு கேட்டால் ஆண்மையோடு திராவிட முன்னேற்ற கழகத்தில் அண்ணன் ராஜா கேட்டார். அந்த மாதிரி எம்ஜிஆரையே பார்த்த கட்சி திமுக, ஜெயலலிதாவே பார்த்த கட்சி திமுக. இப்போ சசிகலாவுக்கு வந்துட்டு திமுகவை எதிர்க்கணும்ன்றது அவங்களுடைய மோட்டிவ் கிடையாது, அதிமுக வீழ்த்தணும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆனதுக்கு யார் காரணம், இந்த ஒரு உண்மை மட்டும் நம்ம எல்லாரும் பேசியாகணும். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிறதுக்கு யாருங்க காரணம், சசிகலா தான் காரணம். சசிகலா காலில் போய் உளுந்து அந்த அம்மா காலில் அப்படியே பாம்பு மாதிரி அப்படியே சுற்றி காலை பிடிச்சி செருப்பை பிடிச்சி எடப்பாடியார் முத்தமிட்டு, அம்மா நீங்கள் தான்மா சின்னம்மான்னு சொல்லி சசிகலா தான் பாவம். அந்த அவரை எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக கட்சி, சசிகலா உள்ளே போனோடனே இவர் சசிகலாவே கட்சி விட்டு நிற்கிட்டார். ஆமாம், அமைதிப்பட அமாவாசை சத்யராஜ் யாருன்னா கேட்டால் எடப்பாடி பழனிசாமி தான். அதுக்கு அந்த அம்மா பழி வாங்கணும், இந்த அதிமுகவை காலி பண்ணணும். ஓபிஎஸும் சசிகலா ஒன்றாயிட்டாங்க, அவங்க அதிமுகவை காலி பண்ணுறதுக்கான வேலையை அவங்க பார்த்துருக்குறாங்க. தவிர இங்கே தளபதியினுடைய கால் செருப்பு தூசுக்கு கூட சசிகலாவும் சமம் கிடையாது, எடப்பாடி பழனிசாமி சமம் கிடையாது, ஓபிஎஸும் சமம் கிடையாது, பிஜேபியும் சமம் கிடையாது, இந்த சீமா சாமாம்பயங்கரனே அவனும் சமம் கிடையாது, யாருமே சமம் கிடையாது. இன்றைக்கி தலைவர் தளபதி இன்றைக்கி இந்திய அரசியலிலே இமயமலையை விட ஒரு உயர்ந்த இடத்துல மாண்புமிகு தலைவர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தலைவர் தளபதி இன்னைக்கு உயர்ந்த இடத்தில் இந்தியாவின் அரசியல் இருக்கிறார். ஏனென்று கேட்டால் அவர் செய்கிற சிறப்பான ஆட்சி, அவர் செய்கிற ஒரு சிறப்பான ஆட்சி. இன்னைக்கு ஓரளவுக்கு ஊடகங்கள் கூட நேர்மையாக நடந்துக்கிறாங்க எல்லா ஊடகமும், ஏன்னா தளபதி நல்லா ஆட்சி நடத்துறார், நிர்வாக திறமை சூப்பராக இருக்குது. அதே மாதிரி தலைவர் தளபதியினுடைய கட்சி நடத்துறது சூப்பராக இருக்குது, கட்சியும் நல்லா நடத்துகிறாரு ஆட்சியும் நல்லா நடத்துகிறார். அதனால் சசிகலா வருது, அவங்க வராங்க, இவங்க வராங்க, டே நாங்கள் பிஜேபியே நாங்கள் ஒரு 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 கால் தூசியாக நாங்கள் நினைக்கல, அப்புறம் எங்களுக்கு என்ன அதிமுக ஆச்சா. அதனால் சசிகலானுடைய ஜெயலலிதா நினைவிடத்துக்கு போய் மலர் வளையம் வச்சிருந்து போனது வந்தது அம்மாவிடத்தில் ஒப்படைத்தேன்னு சொன்னது, இதனால் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த பாதிப்பும் கிடையாது. அதிமுக வேணால் செதறலாம், ஆனால் அதிமுகவை 40% அதிமுகவை தலைவர் தளபதி பக்கம் வந்துட்டாங்க, இன்னும் 60% அதிமுக தொண்டர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தாங்களே தானாக வருவார். அதை அழைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவன் யார் என்று கேட்டால் இந்தியாவின் இளம் தலைவன் ஆர் உயிர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். எங்கள் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இருக்கார்ல, அவர் அந்த வேலையை அவர் பார்த்துக்குவார். அதனால் வந்துட்டு சசிகலா வந்தால் ஒரு பாதிப்பு ஏற்படுமா, ஏன் சார்
ஒருத்தன் ஒரு முறை திருடிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா அவன் திருடான் திருடாதான சார், கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா அவன் கொலைக்காரன் தானே சார். 4 வருஷம் தண்டனை பண்ணி ஒரு அக்யூஸ்ட், சசிகலா ஒரு அக்யூஸ்ட், ஒரு அக்யூஸ்டா இப்படி தூக்கி வச்சு நாடுவீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது பழி வாங்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அன்றைக்கு சர்க்காரிய கமிஷன், அது ஒரு டூப்ளிகேட் போக்கஸ் கேஸ். எந்த சர்க்காரிய கமிஷன் அமைச்சு எம்ஜிஆர் யாரு கழிச்சிட்டாரு, சர்க்காரிய போடான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதுல தண்டனை பெற்றார் தலைவர் கலைஞர். 2G போட்டான், இன்னைக்கு 2G வரைக்கும் பேசுறான். நாங்க காங்கிரஸ் கவர்மெண்ட்ல இருந்தோம், 2G கேஸ் போட்டான். பிஜேபி கவர்மெண்ட்ல 2G பொய், இட் இஸ் அ ஃபோக்கஸ் கேஸ். ராஜா மிகவும் நேர்மையானவர், மிகுந்த மரியாதைக்குரிய வணக்கத்துக்குரிய அக்கா கனிமொழி மிகவும் நேர்மையானவர், அந்த வழக்குல இருந்து வெளியே வந்துட்டோம். எனவே திராவிட முன்னேற்ற கழகம், நான் தலைவர் தளபதியை சொல்லும் பொழுது சொல்லுவேனே, தாய்ப்பாலில் தூசிப்பட்டாலும் போடும் பொதுவாழ்வில் தூசிப்படாத ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்று. அதுபோல் தலைவர் தளபதியாக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் இது ஒரு சுத்தமான ஒரு இயக்கம், இது ஊழலுக்கு எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. எங்கள் மீது பழி வாங்கணும்னு போட்டாங்க, ஆனால் நாங்கள் ஜெயிச்சு வெளியே வந்தோம். ஆனால் ஜெயலலிதா சிறைதண்டனை பெற்றார். எனவே ஒரு நல்ல ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்கும்போது, 5 மாதம்தான் ஆச்சு இன்றைக்கி தமிழ்நாட்டில் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று எவ்வளோ சிறப்பான ஆட்சி நடத்துகிறாரு, எவ்வளோ சிறப்பான ஆட்சி. இந்த ஆட்சி எதிர்க்கிறது யார்? அண்ணாத்திமுக கூட பேசுகிறதில்ல அதிகம். இந்த சீமான ஒருத்தங்கிறான், விருந்தாளிக்கு வந்தவன், ஒரு புறம்போக்கு, ஒரு கேப் மாதிரி முள்ள மாதிரி, ஒரு முற்றோக்கி நாய், அந்த சீமான ஒருத்தங்கிறான். ஆமாம், அவன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தெரு நாய்ங்கிறது இல்லை, ஒரு சில நாய் பார்த்தீங்கன்னா மனுஷனை பார்த்தா குலைக்கும், ஒரு சில நாய் பார்த்தீங்கன்னு வச்சுங்க ரோட்டில் எந்த வண்டி போனாலும் வண்டியை பார்த்தா குளிக்கும். கார் போனாலும், டூ வீலர் போனாலும், பஸ்ஸு போனாலும், லாரி போனாலும், டிராக்டர் போனாலும், அந்த வண்டி பின்னாலே அந்த நாய் குளிச்சுனே போகும், ஓடும். என்றைக்கென்னா ஒரு நாள் அந்த வண்டியில் அடிபட்டு அந்த நாய் செத்துரும். அந்த மாதிரி ஒரு நாய் தான் இந்த சீமான். ஸோ அவங்களெல்லாம் அவனெல்லாம் வந்து பெருசாக படுத்தி பேசக்கூடாதுன்னு அவன் தான் வந்துட்டு தேவையில்லாமலாம் இன்றைக்கி பேசினுக்கிறான். என்னென்ன நம்ம ஆட்சி அவனை விட்டு வச்சுக்குது, இன்றைக்கி அவனை விட்டு வச்சுக்குது. அவன் இந்த பிஜேபி இருக்கிறவங்க, இந்த அண்ணாமலை, ஆமாம், அந்த அண்ணாமலையெல்லாம் நான் ஒரு தலைவனை அவன் சொல்கிறான் பார்த்து தலைவரை, நான் அவரை தலைவராக ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நீ என்னடா மயிரை சொல்கிறது, அண்ணாமலையா தலைவர், இந்த உலகத்தை தமிழினத்தின் ஒரே தலைவர், உனக்கும் சேர்த்து தலைவன்டா எங்கள் தலைவர் தளபதி. எனவே இப்படி ஒரு அரசியல் நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் சசிகலா போய் ஜெயலலிதா நினைவிடத்திலே மலர்மலை வைத்து விட்டதால் அவர் ஏதோ ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறார் என்றெல்லாம் இன்றைக்கு ஒரு சிறு ஊடகங்கள் பத்திரிகையில் பேசிக் கொண்டிருக்கிறது. ஒரு மாற்றத்தையும் ஏற்பட முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அதிமுகவில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தலாம், இருந்தாலும் அந்த அதிமுகவில் கூட இரட்டை இலை சின்னம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவரிடம் அந்த தொண்டர்கள் இருப்பார்கள். நான் முன்பு குறிப்பிட்டது போல் இப்பொழுதும் பதிவு செய்கிறேன், இரட்டைலையினுடைய வாக்காளருடைய அந்த வாக்கு சதவீதத்தை 40% தலைவர் தளபதி பின்னால் வந்துவிட்டார். இன்னும் 60% இரட்டை வாக்காளர்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பின்னால் வருவார். எனவே ஒட்டுமொத்த அதிமுக திராவிட முன்னேற்ற கழக பக்கம் வரும். எனவே சசிகலா இல்லை, ஜெயலலிதா இல்லை, எம்ஜிஆரே வந்தாலும் தமிழ்நாட்டினுடைய தலைவர், இந்தியாவின் சிறந்த தலைவர், இந்தியாவின் முதன்மை தலைவர், கரைப்படாத கரங்கத்திற்கு சொந்தக்காரர், அறுவை தலைவர் தளபதியுடைய தொட்டு பார்க்க முடியாது. தலைவர் தளபதிதான் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய சக்தி, இந்தியாவின் மாபெரும் தலைவர், அடுத்த பிரதமரை உருவாக்குகிற இடத்தில் ஏன் அடுத்த பிரதமரே தலைவர் தளபதி என்கின்ற இடத்திற்கு தளபதி வந்திருக்கிறார். எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது தலைவர் தளபதி முதலமைச்சர் போல் செயல்பட்டார். இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற தலைவர் தளபதி பிரதமர் போல் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து தலைவர் தளபதிக்கு ஆதரவு தருவோம். விடைபெறுகிறேன், நன்றி, வணக்கம். பேச்சாளர் குடியாத்தம் குமரன்.